வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜரண்ணா. வணக்கம். கொரோனா பேரிடர் காலம் ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது 200,000 தாண்டிவிட்டதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது இந்த கொரோனா பாதிப்பு. இதனால் நாட்டினுடைய அதிபர் அங்கலா மெர்க்கல் அவர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான புதிய விதிமுறைகளை அறிவித்திருக்கின்றார். ஜெர்மனியில ஒரு நாள் 24 மணித்தியாரத்தில் வந்து 4,516 பேருக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மொத்தமாக 2,69,600 பேர் இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இவர்களில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 9,557 ஆக இருக்கின்றது. இதே வேளையில் இந்த கொரோனா நோய் தொற்று கடுமையாக அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்று ஜெர்மன் அதிபர் அங்கலா மேர்க்கல் அவர்கள் 11 பெரிய நகரங்களுடைய நகர பிதாக்களுடன் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் கதைத்திருக்கின்றார். இந்த கதைத்திலேருந்து அவர்கள் பல முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இந்த முடிவு எடுக்கைகளை வந்து ஒரு நகரத்தில் வந்து 100,000 பேரில் 50 பேருக்கு இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு இதை ஒரு கிழமைக்கு அவர்கள் அவதானித்துக் கொண்டிருந்தால் அதன் பிற்பாடு அவர்கள் பல கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதில் ஒரு முக்கியமாக என்னென்று சொல்லி சொன்னால், அவ்வாறு 50 பேருக்கு மேல் இந்த நோய் தொற்று இருந்தால் 100,000 பேரில் தனிப்பட்ட விழாக்களை செய்கின்றவர்கள் வந்து ஒரு உள்ளக அரங்கில் வந்து 10 பேர் மட்டும்தான் அந்த விழாவில் வந்து பங்கு பெற்றலாம் என்று சொல்லியும், இதே வேளையில் இந்த நகரங்களில் வந்து 11 மணிக்கு பிற்பாடு வந்து 5 பேர் மட்டும்தான் பங்கு ஒன்றாக கூடலாம் என்று சொல்லியும், 11 மணிக்கு பிறகு வந்து பார் இல்லை ரெஸ்டாரண்ட் வழியே வந்து அல்கோஹோல் விற்கப்பட மாட்டாது என்று சொல்லியும், இதே வேளையில் இதே நகரங்களில் தொடர்ந்து பாடசாலைகளை திறந்து வைப்பது என்று சொல்லியும் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதே வேளையில் இன்னொரு விடயத்தையும் வந்து மஸ்க் கன்ஃப்ளிக்ட் வந்து அதை வந்து முகக்கவசம் அணிவதை வந்து அவர்கள் சில விடயங்களில் கூடுதலான முறையில் நடைமுறைப்படுத்தலாம். இதே வேளையிலே கான்ட்ராக்ட் பேஷனிங் வந்து மக்கள் வந்து எந்த இடவடியில் வந்து பங்கு பெற்ற இது இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் அவர்கள் முடிவெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லியும், இதை விட ஜெர்மன் இராணுவத்தினுடைய உதவியையும் வந்து அவர்கள் நாடலாம் என்று சொல்வது, அதாவது வந்து ஆர்கேஐ என்று சொல்லப்பட்ட ரோபோட் கோக் இன்ஸ்டியூட்டினுடைய ஆலோசனைகளை பெறலாம், அதே வேளையில் இராணுவத்தினுடைய உதவியை பெறலாம் என்றும், இதுவரை ஜெர்மனியில் வந்து இராணுவத்தினர் வந்து 1,000 பேர் இவ்வாறான கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்லியும், இந்த ஹெப்ஸ் வந்து அங்கே வருகின்ற காரணத்தால் இலை உதிர் ஆழத்தில் வருகின்ற காரணத்தினால் இப்பொழுது 15,000 இராணுவத்தினரை தாங்கள் தயார் நிலையில் வைக்கப் போவதாகவும் புண்டஸ்வே என்று சொல்லப்படுகிற இராணுவம் தெரிவித்திருக்கின்றனர். கிழக்கு ஜெர்மனியில் கொலை செய்யப்பட்ட வலதுசாரி தீவிரவாதி ஒருவர் நினைவு கூறப்பட்டுள்ளார். சென்ற வருடம் அதாவது செப்டம்பர் மாதம் கிழக்கு ஜெர்மனியின் ஹல என்ற ஒரு இடத்துல வந்து உயிரிழந்தவர்களின் வழிபாட்டு தளத்திற்கு முன்னால் ஒரு வலதுசாரி தீவிரவாதி தாக்குதலை நடத்தி ஒருவரை காயப்படுத்தி ஒருவரை கொலை செய்தான். இதன் காரணமாக இந்த நாளை வந்து கேளின் நகரத்தில் வந்து நினைவூட்டி இருக்கின்றார்கள். இந்த நினைவூட்டலில் வந்து பல போலீஸார் வந்து அங்கே சென்றிருக்கின்றார்கள். இதே வேளையிலே ஒரு போலீஸ் அந்த நபர் ஒரு போலீஸ் அதிகாரி தடை செய்யப்பட்ட அந்த வலதுசாரி தீவிரவாதிகள் அணிகின்ற ஒரு உடுப்பை அங்கே அணிந்து கொண்டு சென்றார் என்று சொல்லியும், இதை இன்னொரு போலீஸ் அதிகாரி அவதானித்த காரணத்தினால் இப்பொழுது கேளின் போலீசார் பிரசிடென்ட் வந்து ஊவே ஜாக்கோப் என்பவர் வந்து இந்த போலீஸ் அதிகாரியுடைய நடவடிக்கையை மன்னிப்பு கேட்டது மட்டுமில்லாமல் இந்த போலீஸ் அதிகாரியை வந்து வேறு ஒரு தொழிற்பாட்டுக்கு தாங்கள் அனுப்பி வைத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். கொரோனா பேரிடர் காலத்தில் ஜெர்மனி நாட்டிலே புதிய உதவி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா நடவடிக்கைகள் காரணமாக ஜெர்மன் அரசாங்கம் பல உதவி நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேளையில் வந்து ஜெர்மனியின் 77 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுதலை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று சொல்லி சொல்லிச்சுன்னா, இவ்வாறான உதவிகளை செய்வதை விட புதியதொரு பொருளாதார கொள்கைகளை அரசாங்கம் அமுல்படுத்த வேண்டும், இதன் மூலம் பொருளாதாரத்தை வளமாக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தினை இப்பொழுது அவர்கள் வேண்டுதலை பெற்றிருக்கின்றார்கள். ஜெர்மனியில் நிலவுகின்ற தீவிரவாதம் தொடர்பாக ஜெர்மனி நாட்டின் ஜனாதிபதி கவலை தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் வலதுசாரி தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற விடயத்தை இட்டு ஜெர்மனியின் ஜனாதிபதி ஸ்டைன்மயர் அவர்கள் தனது கவலையை வெளியிட்டிருக்கின்றார். இவரும் இந்த கல என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ஜூதர்களுடைய வழிபாட்டு தளத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாகத்தான் இவர் இந்த அறிக்கையை விட்டிருக்கின்றார். அவர் கூறுகின்றார்,
ஜெர்மனியில் அண்மை காலங்களில் ஆன்டி செமஸ்டிசம் என்று சொல்லப்படுகின்ற யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வந்து யூதர்களுக்கு இந்த நாட்டில் சரியான முறையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் நகரத்தில் ஒரு வீட்டில் இருந்து 3000 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஜெர்மனியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிராங்க்ஃபர்ட் நகரில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது ஒரு 53 வயதுடைய நபருடைய வீட்டிலிருந்து போலீசார் 3000 இறந்தவர்களுடைய எலும்புகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதை விட இவருடைய வீட்டிலிருந்து இறந்தவர்களுடைய அஸ்திகளையும் அவர் எடுத்து வைத்திருக்கின்றதாகவும், இவர் ஏற்கனவே இந்த இப்படியான ஒரு விடயம் காரணமாக இவர் மீது வழக்கு நடத்தப்பட்டு இவர் ஒரு நன்னடத்த பணியில் விடுதலை செய்யப்பட்ட நபர் எனவும், தற்பொழுது இவருக்கு எதிராக இந்த இவருடைய வீட்டில் இவ்வளவு பொருட்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இவருக்கு எதிராக இப்பொழுது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், இவர் ஏற்கனவே இந்த சவக்காலையில் வந்து கேட்னர் பதவிக்கு விண்ணப்பம் செய்ததாகவும், இவருக்கு இந்த பதவி கிடைக்காத கட்டத்தினால் வந்து இவ்வகையான செயலில் அவர் ஈடுபட்டார் எனவும் சொல்லியும், இப்பொழுது இவருக்கு எதிராக வழக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இவரை வந்து மனோதத்துவ நிபுணர்களை கொண்டு இவர் சம்பந்தமாக ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லியும் நீதிமன்றம் கருத்து வெளியிட்டிருக்கின்றது. மகளை கொலை செய்த சிறிய நாட்டின் அகதி வேறொரு நாட்டில் மறைந்திருந்த நிலையில் அங்கு கைது செய்யப்பட்டு ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டார். இப்பொழுது ஜெர்மனி நாட்டு சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். தனது 16 வயது மகளை 2017 ஆண்டு அளவில் ஒரு சிறிய நாட்டு அகதி ஜெர்மனியில் வைத்து கொலை செய்திருக்கின்றார். இந்த சிறிய நாட்டு அகதி சிரியாவிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு 2015 தான் வந்திருந்தார். தனது 16 வயது மகளானவர் தன்னை விட 5 வயது கூடிய ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்தார் என்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த தந்தை, கொடூர தந்தையானவர் தனது மகளை கொலை செய்திருக்கின்றார். பின்னர் 2018 ஆண்டு ஒரு பாதசாரி வந்து அந்த ஒரு காற்றின் வழியாக செல்லும் பொழுது எலும்பு கூடை கண்டுபிடித்த பின்பாடு போலீசார் இவரை தேடி வலை விதித்திருக்கின்றார். இவருடைய பெயர் வந்து ஹாஷிம் மேன் என்று சொல்லப்படுகின்ற நபர். இவர் வந்து ஜெர்மன் நாட்டை விட்டு துருக்கி நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். பின்னர் துருக்கிய போலீசார் இவரை கைது செய்து இப்பொழுது இவரை ஜெர்மன் நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்பொழுது இவர் ஜெர்மன் நாட்டினுடைய சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார். ஜெர்மனி நாட்டின் அரசியல் கட்சிகள் தொடர்பான கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஜெர்மனியில் அரசியல் கட்சிகளின் தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று பற்றி மன்னாயம் ஃபோர்ஷிங் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கணிப்பீடு செய்கின்ற ஒரு அமைப்பானது ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றது. இன்றைய நிலையில் ஆளும் சிடியு சிஎஸ்யு கட்சியானது 37% வாக்குகளை பெறக்கூடிய நிலையிலும், இதே வேளையில் ஆளும் கூட்டு கட்சியாக இருக்கின்றதும் முன்பு எதிர்கட்சியாக இருந்த சோசியல் ஜனநாயக கட்சியானது ஆக 16% வாக்குகளை தான் பெறக்கூடிய நிலை இருப்பதாகவும், அதே வேளையில் பசுமை கட்சி 20% வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் உள்ளதாகவும், AFT என்று சொல்லப்படுகின்ற ஆல்டர்னேட்டிவ் கட்சியானது 10% வாக்குகளை பெறக்கூடிய நிலை இருக்கின்றதாகவும், லிங்க்ஸ் என அழைக்கப்படுகின்ற அந்த இடதுசாரி கட்சி 7% வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் உள்ளதாகவும், இதேவேளையில் FTP என்று சொல்லப்படுகின்ற லிபரல் டெமோக்ரஸி கட்சி 5% வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் இந்த கணிப்பீட்டு ஸ்தாபனத்தினுடைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கொரோனா உலகில் மிக அதிகமானவர்களை தொற்றி கொண்ட நாள். WHO அதாவது உலக சுகாதார ஸ்தாபனம், இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பேச்சாளர் என்ற மிஷேல் ராயன் என்பவர் இன்று ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்து இன்றைய தினம் மட்டும் உலகிலே அதி உச்சமான நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றதாம். ஒரே நாள் உலகத்தில் 350,766 பேருக்கு இந்த புதிய நோய் தொற்று ஏற்பட்டுகின்றதாகவும், இதேவேளையில் இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டாலும் உலகத்தில் உள்ள நாடுகள் லாக்டவுனுக்கு செல்வதை இந்த உலக சுகாதார ஸ்தாபனமாக விரும்பவில்லை என்று சொல்லியும், என்றாலும் இந்த உலக நாடுகள் ஆபத்தான குரூப்பாக இருக்கின்றவர்கள், அதாவது இலகுவில் இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்படுகின்றவர்களை நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும் தங்களது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். மிக்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.